மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். வேட நேயர்களுக்கு வணக்கம். ராயபுரத்துல இருக்கிற அண்ணா பூங்கால இருக்கிறோம். அதாவது ஒரு காலத்துல இந்த பார்க்க ராபின்சன் பார்க் அப்படின்னு அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அண்ணா பார்க் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இயல்பான பார்க் மாதிரி தான் இந்த பார்க் இருக்கு. எல்லாரும் வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் அழகா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காலையில பார்த்தோம்னா ஷட்டில்காக் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு இயல்பான பார்க் மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த இயல்பான பார்க்குக்கு பின்னாடி ஒரு 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 அரசியல் இயக்கத்தோட ஒரு மிகப்பெரிய வரலாறே வந்து ஒளிஞ்சிருக்குது. ஆமாங்க, திமுக தங்களோட 75வது ஆண்ட பவள விழாவை இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த திமுக இந்த ராபின்சன் பார்க், அதாவது இப்போது அண்ணா பூங்கான்னு அழைக்கப்பட்ட இந்த பூங்காவில் தான் வந்து தொடங்கப்பட்டுச்சு. 1949 செப்டம்பர் 17வது தேதி திமுக தொடங்கப்பட்டுச்சு. செப்டம்பர் 18வது தேதி திமுகவோட முதல் கூட்டம் இந்த அண்ணா பூங்கா, அதாவது ராபின்சன் பூங்காவில் தான் வந்து நடந்துருந்துச்சு. ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறாங்க. ஒரு பெரிய கருத்தியல் ரீதியாக பெரிய அளவில் வந்து வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறாங்க. அத்தனைக்குமான தொடக்க புள்ளி இந்த ராபின்சன் பூங்கா தான். ஸோ இங்கே தான் அண்ணா வந்து திமுக கட்சியை தொடங்கணும்னு முடிவு பண்ண பிறகு முதல் கூட்டத்தை நடத்தியிருந்தார். அண்ணா இந்த ராபின்சன் பூங்காவுக்கு வந்து சேர்ந்ததுக்கு பின்னாடி நிறையா கதைகள் இருக்குது. அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த முரண்கள் தான் அண்ணாவை இந்த ராபின்சன் பூங்கா நோக்கி வர வச்சது, திமுக கட்சியை வந்து தொடங்க வச்சது. ரெண்டு பேருக்கும் இடையிலேயே வந்து நிறைய முரண்கள் இருந்துச்சு. இந்தியா சுதந்திரம் அடைந்த சமயத்தில் கூட அந்த சுதந்திரம் அடைந்த நாளை பெரியார் வந்து துக்க நாள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அதாவது நம்ம வந்து வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து விடுதலை அடைஞ்சு வடநாட்டுக்காரங்க கிட்ட மாட்டிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி பெரியார் கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அதே நேரத்தில் அந்த சுதந்திரம் அடைந்த நாளை அண்ணா வந்து இன்பமான நாள் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. அதாவது ரெண்டு எதிரிகளில் ஒரு எதிரி வந்து இப்போ வந்து காணாம போயிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த நாளை ஒரு கொண்டாடத்தக்க நாளாக வந்து அறிவிச்சிருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான முரண்கள் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இடையில தொடர்ச்சியாக தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் தான் பெரியார் மணியன்மை திருமணமும் நடைபெறுது. ஸோ அந்த திருமணத்துக்கு அப்புறம் அண்ணா திராவிடர் கழகத்திலேருந்து வெளியே வந்து புதுசாக ஒரு இயக்கத்தை தொடங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. அப்படி ஒரு முடிவுக்கு வந்து தொடங்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தோட முதல் கூட்டம் இந்த ராபின்சன் பொங்கால தான் நடந்துருந்துச்சு. அந்த முதல் கூட்டத்தில் கிட்டத்தட்ட 37 தலைவர்கள் வந்து மேடை ஏறியிருந்தாங்க. அண்ணா கடுமையாக கொட்டி தீத்த மலையில் தொண்டர்களுக்கு இடையில் உரையாற்றினார். அந்த உரையிலேயே வந்து தெளிவாக குறிப்பிட்டிருந்தார், பெரியாருக்கும் எனக்கும் முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த இயக்கத்துக்கு பெரியார் தான் தலைவர், என்றைக்காக இருந்தாலும் அவருடைய தலைமையின் கீழே தான் நான் இயங்குவேன், அதனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட அந்த தலைவர் பதவியே வந்து நான் வந்து காலியாக வச்சிருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். நாம் வந்து தனியாக இயக்கம் கண்டுகிட்டாலும் திராவிட கழகத்தோட கொள்கை தான் நம்மளோட கொள்கையும், ரெண்டு இயக்கங்களும் ரெண்டு படைகலன்களாக இருந்து நம்மளோட கொள்கைக்காக போராடணும் அப்படின்லாம் வந்து பேசியிருந்தார். 1949 செப்டம்பர் 17வது தேதி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டிருந்துச்சு. தேர்தல் அரசியலில் குதிக்கணும் அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகத்தோட நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் 1952 நடைபெற்ற அந்த முதல் தேர்தலை வந்து திமுக வந்து புறக்கணிச்சிருந்தாங்க. அது வந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட பொது தேர்தல், அதில் திமுக போட்டி போட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு 1957 ரெண்டாவது பொது தேர்தல் நடைபெறுது இந்தியாவில். ஸோ அதில் தான் திமுக முதல் முறையாக போட்டி போட்டாங்க. அதுக்குமே அந்த முதல் தேர்தலில் போட்டி போடுற முடிவை எடுக்கிறதுக்குமே ஒரு ஜனநாயக அடிப்படையில் தான் அண்ணா அந்த முடிவை எடுத்திருப்பார். 1956 திருச்சியில் ஒரு மாநாட்டை கூட்டுறாரு. அந்த மாநாட்டில் திமுக தேர்தலில் போட்டி போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்காக ஒரு வாக்கெடுப்பு நடத்தியிருப்பாரு. அந்த வாக்கெடுப்போட முடிவுகளோட அடிப்படையில் தான் 1957 திமுகவை தேர்தலில் போட்டி போடவும் வச்சிருப்பாரு. அந்த 1957 தேர்தலில் திமுக 15 இடங்களை ஜெயிச்சிருப்பாங்க. 1962 தேர்தல் அடுத்த தேர்தலில் திமுக 50 இடங்களை வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு வலுவான எதிர்கட்சியாக வந்து சட்டமன்றத்தில் அமர்ந்திருப்பாங்க. அடுத்த தேர்தல் 1967 நடந்த பொது தேர்தலெலாம் திமுகவோட வரலாற்றில் மிக முக்கியமான தேர்தல். அதாவது கட்சி தொடங்கிய 18வது ஆண்டில் திமுக ஆட்சியை பிடிக்கிறாங்க. சுதந்திர கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரியான கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து அந்த தேர்தலில் பெருவாரியான தொகுதிகளை வென்று திமுக வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அண்ணா வந்து முதலமைச்சராகிறாரு. ஆனால் துரதிருஷ்டவசமாக 2 ஆண்டுகளில் அண்ணா வந்து உடல்நலக் குறைவால் இறந்து போகிறார். அதன் பிறகு திரும்ப சில சர்ச்சைகளுக்கு அப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கிட்ட கட்சி வந்து சேருது. அவர் தலைமையில் ஆட்சி நடக்குது. அதுக்கு பிறகு கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டு எம்ஜிஆர் தனியாக அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. இடையில அந்த எமர்ஜென்சி சமயத்தில் திமுகவோட ஆட்சியை வந்து கலைக்கிறாங்க. இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சது. எம்ஜிஆர் கட்சி தொடங்கி அவர் ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் அவர் இறக்குற
வரைக்குமே திமுகவால் திரும்ப ஆட்சியை பிடிக்க முடியல. எதிர்கட்சியாக தான் பல ஆண்டுகள் வந்து இருக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. திரும்ப 1989 சமயத்தில் திரும்பியும் திமுக ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனால் அந்த 1989 சமயத்திலுமே பார்த்தோன்னா ஆட்சி கலைப்புக்கு வந்து உள்ளாகிறாங்க. திரும்ப 1991 சமயத்தில் ராஜீவ்காந்தி தமிழகத்துக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்த சமயத்தில் வந்து அந்த வெடிகுண்டு விபத்தில் வந்து இறந்து போகிறாரு. அந்த அலையில் திமுக வந்து தோத்து போகிறாங்க. திரும்ப 1996 திரும்ப ஆட்சிக்கு வராங்க. 2001 வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறாங்க. திமுகவோட வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாக இந்த 1996 to 2001 ஆட்சியை சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் திரும்ப ஆட்சி இழக்க வேண்டிய நிலைமை வருது. 2001 to 2006 அதிமுக ஆட்சியில் இருக்கிறாங்க. திரும்ப 2006 to 2011 திமுக ஆட்சிக்கு வராங்க. திமுகவோட வரலாற்றில் மிகப்பெரிய விமர்சனங்களை அதிகப்படியான சர்ச்சைகளை கொண்ட ஆட்சியாக இந்த ஆட்சி பார்க்கப்பட்டுச்சு. திரும்பியும் 2011 ஆட்சி இழக்கிறாங்க. அடுத்து 10 ஆண்டுகளுக்கு வந்து மீண்டும் ஆட்சியில் அமர முடியாத நிலைமை. 2021 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வராங்க. இடையில கலைஞர் வந்து மறைந்து போயிருந்தாரு 2018. ஸோ 2021 ஆட்சிக்கு வந்த திமுக தங்களோட ஆட்சி காலத்தை இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த 75 ஆண்டுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நீண்ட நெடிய போராட்டங்களையும் சறுக்கல்களையும் நிறைய சர்ச்சைகளையும் நிறைய சாதனைகளையும் உள்ளடக்கிய ஒரு ரோலர் கோஸ்டர் பயணம் மாதிரி தான் திமுகவுக்கு இந்த பயணம் அமைந்திருக்குது. சமகால அரசியலில் திமுகவுக்குன்னு தேசிய அளவில் ஒரு வலுவான குரல் இருக்குது, வலுவான ஒரு கருத்தாக்கம் இருக்குது, ஒரு வலுவான நிலையில் வந்து இருக்கிறாங்க திமுக. இது எல்லாத்துக்குமான தொடக்கப்புள்ளி அப்படிங்கிறது இந்த ராபின்சன் பூங்கால அண்ணா ஆற்றிய அந்த உரையில இருந்து தான் வந்து தொடங்குது. ஸோ இந்த பூங்கா ஒரு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மறக்கவே முடியாத ஒரு தடமாக என்றைக்குமே நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது நாம் ராபின்சன் பூங்கால இருக்கிறோம். நம்ம கூட திமுகவை சேர்ந்த தமிழன் பிரசன்ன அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம். ராபின்சன் பூங்கா உள்ளே வந்தோடனே நிறைய நினைவுகள் உங்களுக்கு வரும். ராபின்சன் பூங்கா பார்த்தோன்னா எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, இந்த இடத்துல நிற்கிறப்போ என் மேனி வந்து ஒரு புள்ளரிப்போடு தான் நிற்கும். ஏன் அப்படின்னா, நான் பெரிதும் நம்புகிற, நான் பெரிதும் நேசிக்கிற, நான் ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கத்தினுடைய தொடக்கம் இந்த இடத்திலிருந்து தொடங்குகிறது என்பது வந்து ஒரு மிக அற்புதமான நிகழ்வு. தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவிற்கும் இடைப்பட்ட அந்த கருத்து முரண்பாட்டால் இதே பக்கத்தில் இருக்கிற பவளக்கார தெருவிலே தான் நம்பர் 7 தான் முடிவெடுக்கிறார்கள். முடிவெடுத்து நாளை கூட்டம் கூடுவோம், 16 முடிவெடுத்து 17 கூட்டம் என்று ஒரே நாளில் இந்த இப்போது நாம் நின்று கொண்டிருக்கிற இன்றைக்கு பல மரங்களோடும் பல கிளைகளோடும் இருக்கிற இந்த இடத்திலே தான் ராபின்சன் பூங்காவிலே திமுகவினுடைய தொடக்க விழாவுக்கான பொதுக்கூட்டம் என்று முதல் பொதுக்கூட்டத்தை அண்ணா அவர்கள் இந்த இடத்திலே தான் அரங்கேற்றுகிறார். மேடையில் மதியழகன், ஆசை தம்பி, நெடுஞ்செழியன், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இன்னும் எத்தனையோ மிகப்பெரிய தலைவர்கள், பெத்தாம்பாளையம் பழனிசாமி போன்ற தலைவர்கள் எல்லோரும் கூடியிருக்க இந்த கூட்டத்தை தொடங்குகிறார்கள். பல மாவட்டங்களிலிருந்து, பல ஊர்களிலிருந்து செய்தி சொல்லி இரவோடு இரவாக புறப்பட்டு வந்த பல மாவட்டத்தினுடைய இயக்க தொண்டர்கள் இங்கே இருக்கிறார்கள். அப்போது அண்ணா அவர்கள் பேசுவதற்கு முன்பாக நிறைய பேர் பேச வேண்டும், ஆனால் கடும் மழை பொழிகிறது, இடி மின்னலோடு கூடிய மழை, கர்ப்பிணிகள் வாசலிலே காத்து கிடக்கிறார்கள், கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது, பெண்கள், முதியவர்கள், இளைஞர்கள் என்று ஒரு பெரிய பட்டாளமே இந்த பூங்கா நிறைய இருக்கும் செடிகளை கடந்து மனித தலைகளாகவே நிரம்பி இருந்த இடத்தில் பேரறிஞர் அண்ணா முதல் முறையாக தன்னுடைய உரையை தொடங்குகிறார். நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கிற போது மழை பொழிகிறது, மழை பொழிவதற்கும் நான் பேசுவதற்கும் ஏதாவது தொடர்போ சம்பந்தமோ உண்டா? அப்படித்தான் நான் இயக்கம் காண்பதற்கும் தந்தை பெரியாரிடத்திலிருந்து பிரிந்து வந்ததற்கு நான் காரணம் அல்ல என்று ஒரு உரையை தொடங்குகிறார். அந்த உரை ஒரு விளக்க உரையாக, நாம் ஏன் இங்கே கூடியிருக்கிறோம், நாம் திராவிடர் கழகத்திலிருந்து நமக்கென்று ஒரு தனி அமைப்பை உருவாக்குகிறோம், அந்த அமைப்பு திராவிடர் கழகத்திற்கு எதிரானது அல்ல, திராவிடர் கழகத்தினுடைய கொள்கைகளை சித்தாந்தங்களை அரசியல் ரீதியாக நடைமுறைப்படுத்தி இந்த மானுட சமுதாயத்தை மானுட விடுதலைக்கு போராடுகிற ஒரு அரசியல் பேரியக்கமாக நடத்துவோம் என்று பேரறிஞர் அண்ணா இங்கே முழங்கினார்.
அந்த உரையினுடைய சாராம்சத்தை பார்க்கிற போது அவர் சொல்லுவார், திராவிடர் கழகத்திற்கு எதிரானது திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, இந்த திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு ஒட்டு மாஞ்செடி, அந்த ஒட்டு மாஞ்செடியை இந்த ராபின்சன் பூங்காவிலே நான் நடுகிறேன், அந்த ஒட்டு மாஞ்செடி வளரும், கிளை விடும், செடியாய் வளரும், மரமாய் மாறும், பூக்கள் வரும், காய்கள் வரும், கனிகள் வரும், பெரிய மரமாய் படர்ந்து விரிந்திருக்கும், அதில் பல கூட்டு பறவைகள் ஒன்றாய் வந்து உட்காரும், உணவும் உணவு உண்டு, பசித்து பசியாறி கழிப்புற இருந்து அந்த மரத்தின் கீழ் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த நான் இன்றைக்கு நடுகிற அந்த ஒட்டு மாஞ்செடியை 50 ஆண்டுகள் கழித்து பார்க்கிற போது அந்த மரத்தடியில் மானமும் அறிவும் உடைய திராவிட பெருஞ்சமூக கூட்டம் தலை நிமிர்ந்து நிற்கும். அதற்கு இந்த பேரறிஞர் அண்ணா இந்த இடத்திலே தான் அந்த மாஞ்செடியை நட்டார். அது இன்றைக்கு 50 ஆண்டுகள் கடந்து 75வது ஆண்டு பவள விழாவை நோக்கி நாம் இன்றைக்கு நடந்து பவள விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சூழலில் ராபின்சன் பூங்காவிலே அண்ணாவினுடைய நினைவு, மற்ற தலைவருடைய நினைவை பார்க்கிற போது அன்றைக்கு அவர்கள் எடுத்த அரசியல் முடிவு, 18 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்து ஆட்சி யார் எதற்கெல்லாம் கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலம் அண்ணாவை எதிர்த்தார் பெரியார், யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து போட்டியிட்டார்களோ அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். ஆனால் ஆட்சி கட்சி தேர்தல் வளர்ச்சி என்று படிப்படியாக நகர்ந்து 18 ஆண்டுகளில் 1967 ஆட்சிபீடத்தில் ஏறுகிற போது முதல் முறையாக பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் திருச்சி நோக்கி வாகனம் போகிறது. அன்பில் தர்மலிங்கம் ஐயாவை அழைத்து, ஐயா எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறார்கள். அவர் திருச்சியிலே தன்னுடைய வீட்டிலே இருக்கிறார் என்று முதலமைச்சர் என்று அறிவிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா, அன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் என்று அறிவிக்கப்பட்ட முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இருவரும் சேர்ந்து அன்பில் தர்மலிங்கம் ஐயாவை அழைத்து கொண்டு தந்தை பெரியாரிடத்திலே போகிறார்கள். தந்தை பெரியார் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் நீண்ட நாட்களாக தந்தையை பார்க்காத ஒரு பிள்ளை எப்படி தன் தந்தையின் பாதங்களை வருடி கொடுக்குமோ அப்படி தந்தை பெரியாரின் பாதங்களை வருடி கொடுத்து கொண்டிருந்தார் அண்ணா. அந்த இடத்தில் தன் கண்ணீர் சொட்டு அண்ணாவின் தந்தை பெரியாரின் பாதத்தில் பட எழுந்து பார்க்கிறார். வாங்க 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 என்று தந்தை பெரியார் பூரிப்போடு சொன்னார். என்ன 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 சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க, வாங்க உட்காருங்கன்னு உடனே அண்ணா சொன்னார், நாங்கள் நாளை பொறுப்பேற்க போகிறோம், ஆனால் இந்த ஆட்சியை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்து விட்டு போவதற்காக, அதை சொல்லிவிட்டு போவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம். நீங்கள் கற்றுக் கொடுத்த கொள்கையில் சிறிதளவும் மாறாமல் இந்த திராவிட பெருஞ்சமூகத்தினுடைய தலையை தூக்கி பிடிப்பதற்காகத்தான் நாங்கள் ஆட்சிக்கு ஏறுகிறோம் என்று தன் ஆட்சியை சமர்ப்பணம் செய்து விட்டு ஆட்சிக்கு மாறியது இந்த அரசியல் பேரியக்கம். இவ்வளோ நேரம் எங்க கூட சேர்ந்து திமுகவோட அந்த 75 ஆண்டு பயணத்தை பத்தி விரிவாக பேசினீங்க. ஸோ இந்த சமயத்தில் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், திமுகவுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ச்சி அந்த பயணம் வந்து சிறப்பாக அமையணும். நன்றி. நன்றி. வேட்டி சேலையும் மேட்சிங் மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேட்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.